ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி யோகா வாசிச்சத்துலேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இவ்வளோ நாள் பிறப்படைப்பதற்கு இந்த நான் என்ற ஒரு அகம்பாவம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ முதல் அசைவு அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கும். அந்த முதல் அசைவு அப்படிங்கிறது நடந்ததற்கு பிறகு இந்த பிறப்பு அப்படிங்கிறது நிலையாக நிற்பதற்கு இந்த நான் என்ற அகம்பாவம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஒரு வகையில் உண்மைதான் அப்படின்னு பார்த்தாலுமே, அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை உண்மையாலுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது எப்படி, ஏன், அதற்கு உண்டான விடை தான் இன்னைக்கு உண்டான வீடியோ. கூட இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அனைத்து அறிந்த ஒரு நிலை, கான்ஷியஸ்னஸ், அதாவது தெளிந்த ஒரு மனோநிலை அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரி, இந்த பார்க்கக்கூடிய இந்த ஜகத், அதாவது இந்த உலகம், அண்ட சராசரங்கள் முழுக்க இதெல்லாம் இருக்கா, அதுவும் கிடையாது. அப்போ என்னதாயா இருக்கு, ஏதுமல்ல, அனைத்தும் அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம். நம்ம எல்லாத்துக்கும் அற்பாற்பட்ட அந்த இறைவன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அனைத்துமே அந்த சுரூபம் தான். எப்படி, இன்னைக்கு அதான் வீடியோ. ஸோ இந்த கும்பன் சிகித் வஜன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உரையாடலை வந்து நம்ம தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அதில் கடைசியாக கும்பன் என்ன சொல்லி முடிச்சிருந்தார் அப்படின்னா, எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான், இந்த ஆத்மாக்குன்னு ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த உடலானது வந்து அழியக்கூடியது தான், மற்றபடி எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான், அந்த பிரம்மத்தினுடைய தன்மை தான் இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். அப்போது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும்பொழுது, நான் எது மேலேயும் ஒரு கவனம் அப்படிங்கிறது வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கல் நோட் அதுதான் அது. அப்போ அப்படி சொல்லும் பொழுது சிகித் வஜனுடைய மனசு அப்படியே சாந்தமாக அமைதியாக ஒரு நிலைக்கு போகுது. போகும்பொழுது அவருடைய உடல்லையோ மனதிலையோ எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படியே பேசாமல் அமைதி ஆயிடுறார். இந்த அமைதியான சூழ்நிலை அவர் எங்கே கூப்பிட்டு போகுதுன்னா, நிர்வகற்ப சமாதி அடைகிறதுக்கே அந்த அமைதியான சூழ்நிலையை கூப்பிட்டு போயிருது. கும்பன் இதை நோட்டீஸ் பண்ணிடுறார். பண்ணும்பொழுது இன்னும் அவருக்கு மனப்பக்குவம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரணும், யார், சிகித் வஜராஜாவுக்கு கொஞ்சம் வரணும். அதனால இப்போதைக்கு அந்த சமாதி அடைகிறதுக்கு விட வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவர் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். சிகித் வஜன், நான் இந்த மாதிரி ஆன்மாவினுடைய தத்துவங்களை பற்றி நான் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேளுன்னொன்னே அந்த சமாதி நிலையிலேருந்து புத்தி திருப்பியும் வந்தோடனே திருப்பியும் பணிஞ்சு நின்று எனக்கு இன்னும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ கும்பன் சொல் ஆரம்பிக்கிறாரு, நீ உன்னுடைய சராசரி வாழ்க்கையில் நிறைய உயிரினங்கள், பிராணிகள் அப்படிங்கிறத பார்க்குறேன், செடிதலையிலேருந்து பூச்சி புழுக்கள்லேருந்து மிருக வகைகள்லேருந்து ஏகப்பட்டது நீ பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த பார்க்கக்கூடியது அனைத்துமே ஒரு கட்டத்தில் காணாமல் போயிருது, அப்படின்னா என்ன, இறந்து போயிருது, இந்த உடல் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிருது. ஆனால் அதை இயக்கிக்கிட்டு இருந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது என்றைக்குமே அழியறதே கிடையாது. அது ஊழிக்காலத்துலேயும் அது உயிர், அது அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, வாழ்ந்த காலத்துலேயும் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதற்கு எந்த விதமான ஒரு அழிவு அப்படிங்கிறது இல்லை. இந்த ஆன்மாவுடைய தத்துவம் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஏதாவது ஒளி சுரூபமாக இருக்குமா இல்லை இருள் வடிவில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் ஒன்றும் கிடையாது. அதற்கு எந்த விதமான ஒரு தத்துவங்களும் ஒரு விளக்கங்களும் அதற்கு கிடையாது. அப்போ இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பவும் எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் மாறாத ஒரு தன்மையாகவும், எதுனாலையும் பாதிக்கப்படாத ஒரு தன்மையாகவும், அது வாட்டுக்கு அப்படி நிரந்தரமாக அது வாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இது அணுவுக்குள்ள அணுவாக்குள்ள அணுவுக்குள்ளன்னு போய் தேடுனா அந்த இடத்துல இருக்குமா, இருக்கும். இல்லை, இந்த அண்டசராசரம் அளவுக்கு எல்லாமே இந்த ஆன்மா தான், இந்த மொத்த அண்டசராசரமுமே ஒரு ஆன்மாவனுடைய வடிவம்னு சொல்லலையா, அதுவும் ஆன்மா. அப்போ அதுவும் ஆமாம், உண்மைதான். அப்போ இது எந்த எக்ஸ்ட்ரீம், நீ என்ன விளக்கம் கொடுத்தேனாலும் அந்த விளக்கத்திற்கு உட்பட்டு தான் இந்த ஆன்மா அப்படின்னு வரும். ஏன்னா இந்த விளக்கங்களுக்கு எல்லாத்திற்கும் அற்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த மாறாத தன்மை கொண்ட அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் தான் இந்த ஆன்மா அப்படிங்கிறதுனால அதுக்கு என்றைக்குமே அழிவு இல்லை, அதற்கு என்றைக்குமே மாறுதல் அப்படிங்கிறதும் இல்லை. சரிப்பா, இப்போ எனக்கு இந்த உடல் அப்படிங்கிறது இருக்குது, இந்த ஆன்மா எந்த வகையிலையும் மாறாத ஒரு நிலை கொண்டது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ இந்த பிறப்பு எப்படி வந்தது? அப்போ நான் எனக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கவே கூடாதுல்ல, இந்த உடம்பு அப்படிங்கிறது நான் ஒன்று எடுத்திருந்திருக்கவே கூடாதுல்ல. ஸோ அந்த லாஜிக் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது, சி, முதல் அசைவு அப்படிங்கிறது அந்த பெசாமல் அமைதியே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு முதல் அசைவு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது. அந்த அசைவு ஏதோ ஒரு உணர்ச்சியினால தான் ஏற்படுது. இது முன்னாடியே பார்த்துருக்கோம், இது எதனால் அந்த முதல் அசைவு வருது அப்படின்னு சொல்லியும் எதனால் அந்த உணர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா, ஏதோ ஒன்றை பார்த்து அது என்ன இது நான் சொல்லக்கூடிய அந்த இரட்டை பாவம் வந்த அந்த நொடிப்பொழுதில் அந்த முதல் அசைவு அப்படிங்கிறது ஏற்படுதுங்கிறது முன்னாடி பார்த்துருந்தோம். அப்போது அந்த முதல் அசைவு ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்ச்சி நம்மகிட்ட அப்படியே நிலையாக நின்று போகக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு தொடர்ந்து பிறப்புகள் அப்படின்னும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த உணர்ச்சிகளை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக அதற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய உடல் ரூபங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். யார் ஒருவன்
இந்த உணர்ச்சிகள் அற்ற, அதாவது உணர்ச்சிகளை உணர்ந்து இது எந்த வகையிலையும் பயனற்றது, இது இன்பம் கொடுக்கும் போது நல்லா இருக்கு, துன்பம் கொடுக்கும் போது கசப்பா இருக்கு, இதுல இருந்து இது என்ன மாறுபாடான ஒரு தன்மையா இருக்கு, இது நிலையா நிக்கவே மாட்டேங்குதே, அப்ப இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இது ஏதுமற்ற ஒரு தன்மை, என்ன ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயத்துக்காக போய் நான் இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு யார் ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி இது தேவையில்லைன்னு மன ஒரு மனோநிலைக்கு வர்றானோ அவன் எந்த விதமான அசைவும் இல்லாம அமைதியா இருப்பான். இந்த இடத்துல அசைவுன்னு சொல்லக்கூடியது உடல் அசைவு மட்டும் இல்லாம மன அசைவுங்கிறது இந்த இடத்துல முக்கியம். அப்போ எந்த விதமான அசைவும் இல்லாமல் அமைதியாக இருப்பான். இந்த அமைதியாக இருக்கக்கூடியவனுக்கு எந்த விதமான உணர்வுகளும் மேலெழுவது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவனுடைய இந்திரியங்கள், நம்மளுடைய மெய்வாய், கண்மூக்கு, செவி அப்படிங்கிறது இந்த உணர்வுகளுக்கு உண்டான காரணம். அதில் எந்த விதமான அசைவுகளும் வர்றதில்லை. அப்போ எந்த விதமான அசைவுகள் வர்றதில்லைன்னா உணர்ச்சிகள் வர்றதில்லை. உணர்ச்சிகள் வர்றதில்லைன்னா நீங்கள் வர்றதற்கு உண்டான அவசியம் இல்லை. இவனே பிறவா நிலை அடையக்கூடியவன். அப்போது இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ் எல்லாம் அறிந்த ஒரு தன்மை, விழிப்பு நிலை அப்படின்னு சொல்றோம்ல, அது மட்டும் எங்கிருந்து வந்தது? எல்லாமே பிரம்மன் தான், ஆன்மாவும் பிரம்மன் தான், உனக்கு ஏற்பட்ட அந்த உணர்ச்சிகளும் அந்த பிரம்மத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த உணர்ச்சிகள் நிலையா நிற்பதற்காக இந்த நான் என்ற ஒரு அகம்பாவமும் எங்கிருந்து வந்தது? இதே பிரம்மஸ்வரூபம் தான். ஏன்னா ஒரு உன்னுடைய நிலைப்பாடு தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு, ஒரே விஷயம்தான் மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. அப்ப எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய தன்மை தான், எல்லாமே பிரம்மத்தினுடைய தன்மை தாங்கும்போது இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய இது மட்டும் எப்படி புதுசாக ஒன்று வரும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த சித்ஸ்வரூபம் இது வந்து எல்லாம் அறிந்த ஒரு தன்மை, அப்படி விளக்கத்திற்கு எல்லாம் அந்த கான்ஷியஸ்னஸ் ஹையர் லெவல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்லாம் சொல்கிறேன்ல, அப்படின்னாலும் ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் தான். யார் ஒருவன் இதை தெளிவாக புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ சிகித்வஞ்சன் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறார், சரிங்க புரிஞ்சுக்கிட்டேன், சித்துனே ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, இப்போ இந்த சித்துன்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என்னுடைய மனசெலாம் ஆழவாக பதிகிற போல் இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு ஒன்று. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சித்துன்னா என்ன, இந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அனைத்தும் அறிந்த ஒரு தன்மையாக எல்லாம் தெரிந்த ஒரு அறிவு அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறது நீ முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குவா. ஏன்னா இப்படி ஒன்று இருக்குது, அதாவது ஏதுமற்ற தன்மை, ஆன்மாங்கிறது எப்படி ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படின்னு பார்த்தோம். இந்த ஏதுமற்ற ஒரு தன்மையில் ஒரு விளக்கத்திற்கு உட்படாத ஒரு தன்மைக்குள்ள இந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ் நீ ஒரு படிநிலை வைக்கிறையா, அங்கே ஒரு எல்லாம் தெரிந்த ஒரு அறிவு, அந்த நிலைமைக்கு போயிட்டோன்னா எல்லாமே நமக்கு தெரியும், நீ எப்படி ஒரு படிநிலை அப்படிங்கிறத அந்த இடத்துல வைக்கிற? அதுவே ஏதுமல்ல ஒரு தன்மைக்கு போனேன்னா தான் நீ பரவ நிலை அப்படிங்கிறது அடைவேன். அப்போ இந்த ஏதுமற்ற ஒரு தன்மைக்கு போகிறதுக்குள்ளே நீ எங்கே ஒரு படிநிலை வைக்கிற? அப்போ அதுவே கிடையாது. நீ ஒன்ஸ் ஒரு படிநிலை வச்சுட்டேனால நீ அவுட்டு. ஏன், நீ ஏதோ ஒரு டிஃப்ரென்சியேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கு. நீ இந்த மொத்த பிரம்மமுமே அறிவின் சுரூபமானது, அதுக்குள்ளதான் எல்லாமே நடக்குது, அதுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அது பாட்டுக்கு அமைதியே இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த 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 அண்ட சராசரத்துக்குள்ள எத்தனை நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இது காமனாகவே நம்ம பேசுவோமே, எத்தனை நிகழ்வுகள் இதுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு, எத்தனை அசைவுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு, எத்தனை உலகங்கள் பிறக்குது, எத்தனை நட்சத்திரங்கள் பிறக்குது, எத்தனை நட்சத்திரங்கள் அழியுது, உலகம் அழியுது, உயிர்கள் பிறக்க உயிர்கள் அழிய, இந்த மாதிரி தொடர்ந்து நித்தம் ஒரு நொடிப்பொழுது கூட ரெஸ்ட் இல்லாமல் எத்தனையோ கணக்கற்ற இந்த செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே தானே இருக்கு. இத்தனையும் நடப்பதற்காக இந்த பிரம்மம் அப்படிங்கிறது எதுவாக இருந்துகிட்டே தான், ஒரு இடம் கொடுத்து அதுவும் நடந்துக்கிட்டே, அந்த பிரம்மம் அப்படிங்கிறது இத்தனை நிகழ்வுகளும் நடப்பதற்குண்டான ஒரு இடம் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கு. ஆனால் இது இத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும், நடந்த நிகழ்வுகள் ஓய்வு பெற்றாலும், இந்த இரண்டு தன்மைகள்லையுமே இந்த பிரம்மம் எதனாலையாவது பாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. அது அதனுடைய தன்மையிலிருந்து எந்த வகையிலையும் மாறுபடாமல் அது ஒரே நிலைப்பாட்டோடு இருக்குது. ஆனால் அதற்குள்ளாக தான் இத்தனை விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இத்தனை விஷயங்கள் நடப்பதனாலையும் இதற்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு, இந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அப்படி வச்சுக்கலாமா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்போ அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடுகளும் அதுக்கு கிடையவே கிடையாது. நீ என்ன காரணமே சொல்ல முடியாது. ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது, அந்த நிகழ்வுக்கு வந்து மூல காரணம் இதுதான், உபகாரணம் இதுதான், இதற்கெல்லாம் காரணமே கிடையாது, இதெல்லாம் சும்மா மனிதன் வந்து தன்னுடைய புரிதலுக்காகவும் ஒரு விளக்கத்திற்காகவும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அன்றி நிதர்சனத்தில் அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டால் உண்மையிலுமே அப்படி கிடையாது. ஜஸ்ட் உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நீ இந்த வார்த்தைகள்லாம் நீ வந்து சொல்லிக்கலாம், இதனால எந்த விதமான ஒரு பயன் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. அப்போது எந்த விதமான அசைவுகளும் எந்த விதமான விளக்கங்களுக்கும் உட்படாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடியதற்கு நீ எங்கே போய் விளக்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன்? இதில் நீ சொல்லக்கூடிய இந்த உலகமாகட்டும், அண்ட சராசரமாகட்டும், நான் என்ற ஒரு தன்மையாகட்டும், இல்லை இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையாகட்டும், இது எதுவுமே
ஒரு விளக்கத்திற்கு உட்படாதது. ஏன், இது எல்லாமே அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடியதனுடைய ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி தான். இது அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஏதுமற்ற ஒரு தன்மைக்கு. அப்போது நான் எங்கே எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாமே அது சோர்ஸ்லேருந்து வந்தது தான். சோர்ஸே எந்த எக்ஸ்பிளனேஷனுக்கும் சம்மந்தம் இல்லாதது. அதுலேருந்து வந்த ஒரு பை ப்ராடக்ட்டுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? ஒன்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் ஏன், மற்றபடி உனக்கு வேறு ஒரு வேலையும் கிடையாது இங்கே அப்படிங்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மேலே நீ ஒரு பிடிப்பு வச்சு, ஆஹா அது எனக்கு வேணும், ஆஹா இது எனக்கு வேணும், அல்ல இல்லை அது எனக்கு வேண்டாம், இந்த எண்ணம் என்னைக்கு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கோ அது நாள் வரைக்கும் இதெல்லாம் உனக்கு உருவமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது உயிர் உள்ளதோ உயிர் அற்றதோ எல்லாம் அது அப்படி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை நீ கொஞ்சம் கூட அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது அது என்ன, இது என்ன, இதற்கு ஏன் இந்த வேறுபாடு அப்படிங்கிறது வந்தது, உண்மையை இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு நீ அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன்னா எல்லாமே ஒரு கட்டத்தில் அப்படியே ரிவர்ஸில் போக 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 பார்க்கும்பொழுது அத்தனையுமே அந்த அசைவற்ற ஒரு தன்மை, அந்த பிரம்ம நிலை அப்படிங்கிறது கீழே தான் இருக்கும். அப்போது உங்ககிட்டிருந்து வெளிவரக்கூடிய எந்த விதமான ஒரு உணர்வுகளோ ஒரு அசைவுகளோ உங்ககிட்டிருந்து வெளியே வராது. நீ வெட்டக்கு பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன். இவ்வளோ அப்போ நீ மறுபடியும் அந்த பிரம்ம நிலையோடு அரைஞ்சிருவேன். இவ்வளோதாப்பா, இதை இது இதுதான்ப்பா உண்மையாலுமே பிறவா நிலை அப்படிங்கிறது. ஒரு ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க இந்த நிலையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீ சாதாரண சராசரியா பார்த்து அப்படின்னு சொன்னா அவங்க வாட்டுக்கு தினசரி காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவர்கள்கிட்ட எந்த விதமான ஒரு மனோ வேறுபாடு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு காரியம் செய்யும்பொழுது அந்த காரியத்துல ரிசல்ட் ஃபோக்கஸ்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த காரியம் செய்யணுங்கிறதுக்காக அவங்க மட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. அது மேல ஒரு பிடிப்பு, ஒரு ஒட்டுறவு அப்படிங்கிறதுக்கு, அது என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க பாட்டுக்கு அந்த 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 நிகழ்வுல, அந்த வாழ்வில் அவங்க பாட்டுக்கு அந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதனால தான் அவர்கள் எப்போ எந்த விதமான ஒரு செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிறவா நிலை அப்படிங்கிறது ஒன்று வாய்க்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு முடியுது. ஆனால் நமக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அட்டாச்மெண்ட், ஏதோ ஒரு தேவை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஜீவன் முக்தர்களுக்கு இந்த தேவை அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை. சராசரியாக அந்த உலகத்தில் இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு தேவை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இப்படித்தான் உன்னுடைய பிறப்பு அப்படிங்கிறது உன்னால் அறுக்க முடியும். உன்னுடைய ஆன்மாவை இப்படித்தான் உன்னால் உணர முடியும். அப்போது உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய இந்த இந்திரியங்கள், உன்னுடைய மெய்வாய் கண்மூக்கு செவி, அதனால் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் அப்படின்றது பார்த்தியா, இந்த உணர்வுகளை முழுக்க முழுக்க நீ கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டும். ஒரு துணியை சாயம் போடுறதுக்கு முன்னாடி அதை எப்படி துவைச்சு காய போட்டு ரெடியாக வச்சுருக்காங்களோ அதுபோல் உன்னுடைய உணர்வுகளை வந்து உன்னுடைய கட்டுப்பாடு புரிந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சா தான் இந்த இறைத்தன்மை, இந்த பிரம்மநிலை அப்படிங்கிறது எப்படின்னு உணர முடியும். நீ பாட்டுக்கு துணிக்காத ஒரு துவைக்காத ஒரு துணியில் போய் சாயம் போட்டுக்கிட்டு இருந்தால் சாயம் பிடிக்காது. அதே போல் உன்னுடைய உணர்வுகள் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்காம நீ அது என்ன இது என்னன்னு போய் தேடிட்டு விளக்கத்திற்கு உட்பட்டு தேடிட்டு இருந்தேன்னா ஒரு விளக்கமும் உனக்கு புரியவே செய்யாது, நீ என்ன பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லியே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ப்ரிப்பேர் ஆகணும் அந்த ஒரு இடத்துக்கு. நீ எப்படி வந்து அந்த தன்மையை உணர முடியும் அப்படின்னு சொன்னால், நீ முதல்ல எந்த உணர்வுகளும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு மனோநிலையில் நீ இருந்தா இந்த பிரம்ம நிலை அப்படிங்கிறது நீ உணர்ந்து அதுவாகவே நீ மாறவும் முடியும். இதுவே பிறவா நிலை பெறுவதற்குண்டான முக்கியமான ஒரு வழி அப்படின்னு சொல்ல, சிகித்வஞ்சன் இவர் கும்பனை வந்து இப்படி கும்பிட்டு நிற்கும் பொழுது கும்பன் என்ன சொல்லுறாரு, உடனே சரி சரி எனக்கு வந்து தேவலோகம் போவதற்கு தயாராக இருக்கு, என்னுடைய தந்தை நாரதர் வந்து என்னை தேடுவார், ஸோ அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிகித்வஜன் மறு வார்த்தை பேசுறதுக்கு கூட ஒரு கேப் கொடுக்காம டக்குன்னு ஒரு கிளம்பி போயிடுறாரு. சிகித்வஜனுக்கா என்னடா அப்படிங்கிறபடி உட்காந்துட்டு கும்பன் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கார். நினைக்கும் பொழுது அவருக்கு இவ்வளோ தூரம் பேசணும்ல, இந்த பேசினதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரீகால் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த ரீகால் பண்ணும்பொழுது தான் அவருக்கு உண்மையாலுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்குது. அந்த கும்பன் மறுபடியும் திருப்பி வந்தாரா, என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ பிறவா நிலை அடைகிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் உங்கள் இதில் இருந்த பணி, நன்றி.